வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெல்லிக்காய் ஊறுகாய். தென்னிந்திய உணவு வகைகளில் இந்த ஊறுகாய்க்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஊறுகாய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களான்னா அது ஒரு கேள்விக்கணையான விஷயம்தான். அந்த அளவுக்கு நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஊறுகாய் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரெண்டு விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து பண்ணுவோம். ஒன்று, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கணும். என்ன ஒன்று, அது கெட்டு போகாமல் அதிக நாள் நமக்கு ஸ்டோரேஜுக்கு வரணும். ஆனால் கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, எந்த ஒரு உணவுப் பொருளுமே கெட்டு போகாமல் அதிக நாள் நமக்கு ஸ்டோரேஜுக்கு வரணும்னா அதில் செயற்கையான ஏதோ ஒரு பொருள் சேர்க்கப்பட்டிருக்கணும். அதனால் ஆரோக்கியமான முறையில் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, மேக்ஸிமம் 1 மந்த் வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸு நாட்டு நெல்லிக்காயாக வாங்கிக்கோங்க. நான் அது கிடைக்காததுனால பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து 1 நாள் முழுவதும் அப்படியே மூடி நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 நாள் முழுவதும் ஊற வச்சுருந்த நெல்லிக்காய் பாருங்கள் கலர் நமக்கு மாறி இருக்குது. இன்னும் நம்ம இதை 3 நாள் இப்படியே நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். லைட்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கலந்து கலந்து வச்சுக்கோங்க. 1 நாள் முழுவதும் நீங்கள் இந்த மாதிரி உப்பில் ஊற வச்ச பிறகு அடுத்த 3 நாளைக்கு 2-3 மணி நேரம் வெயிலில் வச்சுக்கோங்க. மீதி நேரங்களில் சாதாரணமாக இந்த மண்பானையிலே நீங்கள் மூடி ஊற வச்சுக்கலாம். 3 நாளாக நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்ட நெல்லிக்காய் நமக்கு நல்லா உலர்ந்து நெல்லிக்காயும் சுருங்கி உப்பெல்லாம் நல்லா காஞ்சி கிடச்சிருக்கு. இந்த அளவு உலர்ந்து கிடைக்கும் போது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய நாள் வெளியிலே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். வெயிலை பொறுத்து நீங்கள் 3-5 நாள் கூட இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உலர்ந்த நெல்லிக்காயை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். முடிஞ்ச அளவு இதில் ஈரப்பதம் எதுவுமே படக்கூடாது. படாதபடி நீங்கள் கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஊற வச்ச நெல்லிக்காயை நம்ம ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நம்ம ஒரு குட்டி மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதையும் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் 1-5 நிமிஷம் கரியாமல் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்ல கலர் மாறி இருக்குது, கடுகு நமக்கு நல்லா புரிஞ்சு வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம 1/4 டீஸ்பூனில் இருந்து 1 டீஸ்பூன் அளவு வரை எடுத்துக்கலாம். நான் அந்த அளவு எடுத்துக்கிறேன். மீதி இருக்க பவுடரை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி ஊறுகாய் பண்ணும்போதெல்லாம் அந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரியட்டும். ஹால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது ரெண்டையுமே நீங்கள் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இந்த சட்டியில் இருக்க சூட்டிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தயம் கடுகு தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் எண்ணெய் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை உப்பில் நம்ம ஊற வச்சதுனால நான் இதில் உப்பு இப்போ சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஊறுகாயில் நெல்லிக்காயில் உள்ள சத்துக்களை முடிஞ்ச அளவு நம்ம சிதைக்காமல் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் நம்ம மினிமம் ஆயில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் வினிகர் சேக்கல்ல இதில், அதோட நம்ம இதை அதிகமான சூட்லையும் வேக வைக்கல. இந்த ஊறுகாயை 1 மந்த் வரை நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஊறுகாயை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஊறுகாயுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.